press the bell icon on the YouTube app and never miss another update. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரேடியா தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுறே? ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சிட்டு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை. என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆள விட்டு கண்டு தேடுறதுக்கு. காலையில இருந்து பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க. இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இங்க பாரு. கையை நீண்டது காது முதல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லடி நில்லடிங்கிற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கி இருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும், நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலையை காய வைமா. அடியாத்தி, நனைஞ்சா என்ன உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்காக என்ன களிமண்ணாடி? ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டியா அந்த சுருட்ட பையல? அவங்கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சா ரொம்ப கோபமா வர்றீங்க. சட்டையா இது? பின்ன இது அண்டராயிருங்களா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கிற? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா? எங்க அவங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுக்குடா பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சிட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க. டேய், இந்த சுருங்குற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவியில் வச்சு ஒவ்வொரு மண்ணு போட்டு புடிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இந்தாடா, இனிமே சட்டை கிட்ட தேய்க்க வந்தா கழுந்து விட்டு கட்டி கொடுப்பா. இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறதுன்னு தெரியாம அலையிறானுங்கய்யா. அசகி அசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான். 3 முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே 2 முடிச்சு தான் போடணும். கூப்பிங்க மாமா. கூப்புள்ளடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது 7 வீடு தாண்டி 8வது வீட்டுக்கு இருக்கிற எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்பா உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசகின்னு வச்சேன் தெரியுமா? மிஸ்டர் வள்ளுவரோட மிஸ்ஸஸ் வாசுகி தெரியுமா? தெரியாது மாமா. தெரிஞ்சுக்க, அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசுகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்துல நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். அப்படி நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. சொல்றீங்க போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொறி நாய்ங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுக்க போறேன். எப்பவும் இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க, இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து 3 மாசம் ஆச்சு. தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது இல்ல, அதனால உழைச்சி வசப்பட்டேன். முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? டேய், வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுவிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போங்கடா வாங்கடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் டைம் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலான்னு இருக்க. இந்த சொறி நாய்கள் லவ்ஸ் பண்ண பாக்க சீக்கிரம் அனுப்பிடு. கான்வென்ட்டுக்கு நேரமாச்சு. மாமா, நானும் ராணி கூட கான்வென்ட் போய் படிக்க போறேன். கான்வென்ட்டுக்கு நீ எதுக்கியா போகணும்? கான்வென்ட்டே உன்னை தேடி வந்திருக்குது. இங்க பாரு, உனக்காக தான் வாத்தியார் வந்திருக்காரு. இல்ல, நான் டவுனுக்கு போய் தான் படிப்பேன். சொன்ன கேளியா? என்ன மாதிரி உள்ள ஏழபாளையங்க வீட்டு பிள்ளைங்க தான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும். நீ யாரு? கோடீஸ்வர வீட்டு புள்ள. நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா? பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும். அங்க பாரு, பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு. போ, சீக்கிரம் அனுப்பிடு. ரெடி ரெடி. பட்ட சோம்பு ஐயா, இவரை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு. அதுதானே என் வேலை. என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணும். அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம். நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு பிடிச்ச வேலை. போடா. டேய் நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்பவும் நேரா போச்சுடுவாரு. அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்பா அவரு பெரியவரு. இப்ப யாரா நீங்கதான் ஊரா? நீ வர எங்களோட நாய் கூட அவ வீட்டுக்குன்னு அவசரமா அவுத்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான்டா நேர்ல பாக்குறேன். பாப்பா அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்கே இருந்து 99, இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடல்ல இருக்கு. ஏற்கனவே கடற்கரை சொல்லிருக்கீங்களா? பாய மூடு. எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தாத்தான் அப்பவே ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி கடவுள் தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு 5 ஒத்த வைங்க. 5 ஓடு. திருப்பி பாருங்க. திருப்பிதான் பாருங்களேன். விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லாம் 5 மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சிருவேன் வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க என்னது பம்பாய் பிளேட்டுக்கு டிக்கெட் கிடைக்கலையா? ஏயா நீங்க எல்லாம் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க? அண்ணன் பேரை சொல்லுங்கய்யா. இங்க பாரு அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்வீங்களோ ஏன் செய்வீங்களோ டிக்கெட் வந்தாகணும். அண்ணன் பொதுப்பணி விஷயமா ராத்திரி பூரா அலைஞ்சு பாத்தியலுக்கு பதில் சொல்லிட்டு அசதியா படுத்து கிடக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல மெதுவா வரட்டும். தூங்கட்டும் தூங்கட்டும், தயவு செய்து எழுப்பிடாதீங்க. இருங்க வந்துடுறேன். நம்ம மாதிரி பல பேருக்கு பல விஷயத்துல அவரை இம்சப்படுத்திருப்பானுங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் நம்ம வேலையை முடிச்சிடறாருல்ல, அதுதான் பொதுப்பணி புனிசாமிங்கிறது. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நம்ம கிட்ட எல்லாமே சமத்துவம் தான். கொஞ்சம் அசந்துட்டேன். அசர்ல கண்ணை மூடிட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அப்புறம் நாங்க 3 பேருமே ஒண்ணுதான். பலமரத்துப்பட்டியில ஒரு சினிமா கோட்டையை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு லைசன்ஸ் கிடைக்கலங்க. நாங்களும் எங்கெங்கேயே அலைஞ்சு பார்த்துட்டோம். என்னது லைசன்ஸ் கிடைக்கலையா? யாரா கலெக்டர்? அதுதானே அந்த டெல்லி இன்றுக்காக உங்கள்ட்ட சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு போனாரே, யார் அது? ஓ துரசண்முகம் சிவரேஷன், அவரேதான். இப்போ அவர் கலெக்டரா? உங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் யாராரோ எப்படி எப்படி இருக்காங்க. நம்மதான் அப்படியே இருக்கோம். அரசே விடாத, நமக்கு எப்பவுமே பொது பணிதான். இவர் கலெக்டர் ஆகிட்டா யாருமே டூரிங் டாக்ஸ் நடத்த கூடாதாமா தாங்க சொல்றாரு. என்னமோ இந்தியாவே இவர்கிட்ட கொடுத்து ஆள சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? லைசன்ஸ் தர போறாரா இல்லையா? கொடுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. கொடுக்கவே முடியாதா? எடியாது பாம இந்தாங்க. ஏன் துண்ட முறுக்குற? லைசன்ஸ் கிடைக்கலன்னா தூக்கு போட்டுக்கலாம்னா? அடச்சே நான் வாங்கி தரையா. லைசன்ஸ் தர மாட்டானா? சொன்ன உடனே புறப்பட்டார் பாத்தீங்களா? ஆமா ஆமா. கலெக்டர் இருக்காரா? நீங்க யாரு சார்? நான் யாரா? பின்னால கலெக்டரே சொல்லுவாரு நான் யாருன்னு. போமே நீங்க இந்த சினிமா தியேட்டருக்கு லைசன்ஸ் குடுக்கலன்னா 40 குடும்பம் தெருவுல நிக்கி அந்த பாவங்களை சும்மா விடாது. நான் விட மாட்டேன். சுட்டுடுவேன். நீங்க சுட்டாலும் சரி உங்க காலை நான் விட மாட்டேன். உங்க காலில் தான் என் போன தொங்கும். விடியா கால 40 குடும்பத்துக்கு 400 குழந்தைங்க உங்க கையெழுத்துல தான் அதுக்கு வாழ்க்கையை அடங்கி இருக்கு. இப்ப காலை விட போறியா இல்லையா? நான் காலை விட மாட்டேன். கையெழுத்து போட்டா தான் விடுவேன். உன்னோட பெரிய நியூசன்ஸா போச்சு. எங்கயா பேப்பர்? இது இருக்கே. ஐயா நீ காரியத்தை முடிச்சிடுவாரா? புடிச்சா விட மாட்டாரியா. காரியத்தை முடிச்சுட்டு தான் வருவாரு. இந்த லைசன்ஸ் கையெழுத்து போட மாட்டாரா? யாருகிட்ட கேட்கிறபடி கேட்கணியா? அந்த ஆள் நகர முடிச்சுதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா? வாங்கயா வாங்கயா. போன ஆத்துல யானை படுத்திருக்குதான். நீ என்ன பண்ற? குறி வைக்கிறங்க. யாருக்கு? துணிக்கு. துணிக்கு வெயி, வேற யாருக்கு வைக்காத, கண்ணு போயிடும். இந்தா இது மீசக்காரன் செபாலம் சட்டை, அவன் அவசரமா ஊருக்கு போகணுமா, அர்ஜென்டா துவச்சு இஸ்திரி போட்டுக்கொண்டா. ஏய் மறுபடியும் குறியா? குறி வச்சுட்டாங்க, துவைக்க வேண்டியது. துவைக்கிறோம் போ. சச்சா ஆத்துக்கு போகாம தெய்வீக கடலை தடுக்கிறானே. ஐயோ, தெரிஞ்ச முதுகத்துல உரிச்சிருவானே, இப்ப என்ன பண்றது? இஸ்திரி போட்டு மடிச்சு வச்சிடலாம். என்ன சொக்கு, சட்டை ரெடியா? என்னன்னா இப்படி கேக்குறீங்க? எத்தனை பேர் சர்வீஸ் தோளில் கத்தி மாதிரி இருக்குங்கண்ணா. ஏ சக்கர, சட்டை எடுத்து வந்து கூட வாங்கி போட்டுங்கண்ணா. ஐயோ, எங்க என்ன நடந்துச்சு? எங்க காணாமனா? நான் இங்க இருக்கேன். இப்ப எப்படி நடிப்பீங்க? மவன ஆயுஷ் பூரா அங்கேயே உட்காந்துரு, இறங்கி வந்து உன் தோலை இந்த மாதிரி ஆக்கிடுவேன். அந்தி குறுக்கு நிக்குது. என்ன வால் இல்லாத பண்ணி மாதிரி ஒண்ணு போகுது? ஐயோ, அண்ணன் இருக்காரு. அண்ணனா? அந்த அளவுக்கு இஸ்திரி பெட்டி தர ஒண்ணுமே தெரியாது, பண்ணியே தான். இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வருவாங்க, அதுக்கு தான். இத பத்தியா? என்னது? அல்வா. அல்வா கொடுங்க. இத கொடுக்கணும்னா நீ ஒரு உம்மா கொடுக்கணும். அப்படி உதட்டோட உதட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க கண்ணை முடிக்குங்க. கண்ணு இதுக்கு மூடணும்? மூடிக்குங்கண்ணா. சரி, அப்ப நீயும் மூடிக்க. மூடிக்கிட்டியா? இனிமே இந்த வாயை வச்சிட்டு நீ யாரையுமே கிஸ் பண்ண முடியாது. என்ன வார்த்தை கேக்குற? அவரும் நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப நான் இருக்கனா போணுமா? இப்பதான் நான் நீ வெளியே போகணும். உங்க தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆயிருது? ஐயோ, இவர் 10 மில்லுக்கு ஓனரு. இவருக்கு என் தங்கச்சியை கட்டி வச்சுட்டா ஓஹோன்னு வாழ்ந்துருவா. இங்கேயும் பழைய துணி தான் முடியறா, அங்க மட்டும் புது துணியா? குழந்தைக்கு அப்பா யார்கிட்ட யார் சொல்லுவீங்க? வருதுன்னு சொல்லுவேன். என்னங்க? என்ன போனா போது கட்டி கொடுத்துருங்க. அது இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. இவ 10 குட்டி போட்டாலும் சரி, பாரில்ல தாப்பு வச்சிருக்கவங்க தான் இவளை நான் கட்டி கொடுப்பேன். உனக்கு கிடையாது போ. என்ன நீ மறந்துருவியா? பாத்தியா, இனி மூக்கு தான் போயிடும். நீ உங்களை வெட்டின அந்த அருவாளுக்கு தான் கேவலம். இவங்க பெரிய லைலா மஜ்னு, இவங்க காதல பிரிக்க வந்துட்டாங்க. ஓடுற நாய்க்கு பஸ்லயோ ரயிலையோ நடந்து ஓட வேண்டியதானடா. இந்த கழுதியை வச்சுதான் நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன், அதை ஏன்டா ஓட்டிட்டு போறேன்? இங்க பார், இந்த கழுதியை நீ ஓட்டிட்டு போ, என் கழுதியை நான் கூட்டிட்டு போறேன். தடா, படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? என்ன ஸ்டைலா மோட்டர் பைக் விடுவேன், சும்மா அப்படி பரப்பிய. இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்டக்கால் தான். இந்த தண்டால ஒண்ணும் குறைச்ச இல்ல. இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா? ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கிடந்து சாகுறான். கிடந்து சாகுறானா? ஏன் நான் சோறு போடல? கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம். இப்ப இது இல்ல. என்ன மாதிரி பொய் பேசுவானா? என்ன விட நீ பொய் பேசுறியா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு என் மச்சினன்னு சொன்னா எவ்வளவு பேர் எடுத்துட்டு இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க. கேட்டானா அத இல்ல, கேட்டானா அத. யார் யாருக்கோ ஃப்ராட் பண்ணி என்னென்னமோ காரியம் எல்லாம் சாதிக்கிறீங்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ராட் பண்ணி இவனுக்கு ஒரு பொண்ணை கட்டக்கூடாதா? என்னது, நான் ஃப்ராடா? அதை இங்க சொல்லாதடி, தெருவுல போய் ஒரு மைக்கை வச்சுட்டு சொல்லு, ஊருக்கே தெரியட்டும். இத பிடிங்க. எங்கடா போற? மைக்கை ஏற்பாடு பண்ணத்தான். நான் ஒருத்தன் சொல்ற பொய்யால ஒரு குடும்பமே சோர்த்திக்கிறீங்க. ஆனா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பையன் சொல்லி இவன் கல்யாணம் நடத்தி வைக்க கூடாதா? இந்த கல்யாணத்துக்கு அவன் பொண்ணு கொடுப்பான். அதென்னமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். பொதுப்படையோட மச்சனருக்கு பொண்ணு வேணும்னு. வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும். உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சனங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சனா முடியும்? அப்படி இல்லையே, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேட்கலீங்களே. தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருக்குங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கட்ட மாட்டாரா? படிப்பு அப்படிங்க. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூயா? சம்மதம். சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால், ஒரு கால். மாப்பிளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது. பாருங்க, உங்க மச்சனா இருக்கும்போது மாப்பிளை ஏசாரி சந்தேகப்படுறோம். அதுக்கு இல்லைங்க, ஒரு கால். நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிளைக்கு ஒரு கால். இந்தாங்க, கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? என்ன ஒரு கேள் ஒரு கேள். அடியே, உன் பெரிய அரசியல்வாதி என் நேரமும் 10 ஆள கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் கால எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால் ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா, போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சனம் தான் பிரச்சனையே. ஐயோ போங்களே, பாக்குறாண்டி அவன் தலை எழுத்து. என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வரீங்க? மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா, ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்பழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழை தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாஷு? ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிருவா? அந்த டம்ளர் எல்லாம் குடுத்துட்டு போங்க. வர்றேன், வாங்க. என்னது மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். நீ யாரு? நாங்க திருட வந்தோம். நீங்களும் திருட வந்தீங்களா? என் வீட்லயே நான் திருட வந்திருக்கேன்னு இன்னொரு திருட நினைக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. என்ன சாமி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மகனே, ரீகலெக்ட். ஏன் சாமி இந்த உடைய போட்டு திருட வந்திருக்கீங்க? நான் முற்றும் துறந்த முனிவன். முற்றும் துறந்தவனா? புரியலையே. முக்கியமான கோவில் உண்டியில மட்டும் திறக்கிறவன். மிஸ்டர் திருடன், இந்த வீட்டுக்காரன் உனக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி, ஆனா அவனை ஒரு சர்வதேச கொள்ளக்காரன் பேசுறாங்க. அவன் கொள்ளையடிச்சதான் நாங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம். ஓ, சர்வதேச லெவல்ல கொள்ளக்காரன்னு பேசிக்கிறாங்களா? அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கள்ள நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தை கடத்தி கிட்னி எடுத்து அவன் புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுக்குறாங்களா. மிஸ்டர் திருடன், அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி, வேலையை பாருங்க. இதன் ஒர்க்ஷாப்பாடா வேலை பாக்குறதுக்கு? திருட போங்க. அப்படி சொல்றேன் சாமி. என்னடா இந்த செவரேறி குதிச்சு குதிச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம்? அரசியல குதிக்காம இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா, என்ன திருட விடுறாடே. எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்ச சாமி? என்கிட்டயே பேசமா? உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே செல்ல முடியாது. ரம்மா, என் பேரு பாலுதான். ஆனா எதுக்காக புலிபாலுன்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு பிடிச்சது என் கண்ணுல தென்பட்டா அது என்னைக்காவது ஒரு நாள் இரையாகியே தீரும். புலிப்பா பொண்ணுக என்கிட்ட இருந்து தப்பிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஆனா உங்க விஷயத்துல நான் ரொம்ப லேட். இத்தனை நாளா நான் உங்களை கனவுலையும் கற்பனையிலையும் தான் கண்டு ரசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உங்களை சுய உணர்வோடு அனுபவிக்க போறேன். நீயா பாவி மனுஷா? ஐயோ, இவ்வளவு நேரம் குடிச்சது ஏன்? நான் தான். நம்ம வீட்டுல என்ன தவிர வேற யார் குளிப்பாங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அடி பாவி, நான் படுத்திருக்கும் போது ஏதோ அசரீர் வாக்கு கேட்ட மாதிரி டாக்டர் அம்மா குளிக்க போறாங்க, சந்தர்ப்பத்தை நழுவ விடாத போடா புலின்னு கேட்டது. பரபரப்பா வந்து பார்த்தேன், பரவசம் அடைஞ்சேன். ஆஹா ஆஹா, என்ன மாதிரி உடம்பு, எப்படி எல்லாம் குளிச்சது அந்த பொண்ணு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? சத்தியமா இல்ல, ஆசை கேதடி வெக்கம். ஆஹா, வயசு திரும்புது படத்தில் வந்த குளியல் காட்சி மாதிரி, இளமையின் இந்த வெறி படத்தில் வந்த நீச்சல் காட்சி மாதிரி என்னமா இருந்தது. கடைசியில நீ வந்து கெடுத்துச்சேடி. முதல்ல நீங்க வயசு திரும்புது, இளமையின் இந்த வெறி, இப்படிப்பட்ட படங்களை பாக்குறத விடல நீங்க உருப்படவே போற. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுது, அம்மா அபோஜியா அனார்கலி ஐசா ஐசா பச்சை கிளி. நேத்து ராத்திரி என்னடா இங்க பாக்குறீங்க? பைத்தியம் இல்லடா, அங்கடா போலாம். என்னது பைத்தியம் இல்லடாவா? அப்படின்னா இவ்வளவு நேரம் என்ன பைத்தியம் நினைச்சுட்டாங்களா? சே, புலிப்பாளுங்கிற என் பேருக்கே பெருத்த அவமானத்தை உண்டு போயிட்டாங்களே. வேண்டாம், பாட்டு என்ன முடியல. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்கள்லாம் கல்லால எரிஞ்சு நம்ம கார்ல இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறம் போவோம். சரிங்க சார். ஏண்டா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? சீக்கிரம் போடா. தியேட்டர்ல கனெக்ஷன் செக்அப் பண்ணோம்னா ஏதோ ரிப்பேர் நடு ரோட்ல வண்டியை போட்டு போலாங்களா வேண்டாங்களான்னு ஜோசியமா கேக்குற ஆரிப்பு கட்டம்னு. ஏடா வண்டியா? சரிங்க சார். யாரு டாக்டர் அம்மாவா? என்னம்மா அது தன்னந்தனியா நடு ரோட்ல, அதுவும் இந்த வெயில்ல? இந்த பாடும் வெயிலுக்கு நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, கன்னி பொண்ணு யாரு, கிளங்கட்ட யாருன்னு தெரியாதே. சகுட்டு மேலுக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருமே. இந்த உடம்பு வெயில் பட வேண்டிய உடம்பா? பேசாம என் கார்ல இருங்க. என் தியேட்டர்ல ஏசி ரூம் இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போங்க. புலி சார், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். திடீர்னு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆனா எண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க உங்க தியேட்டர் ஏசி ரூம் வரைக்கும் போயிட்டீங்க? அப்படிங்களா? டாக்டர் அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ பொண்ணுங்க கஷ்டப்பட்டா, அதுலயும் கன்னி பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த ஜென்மத்துக்கு தாங்கறது இல்ல. அதான் இப்போ உங்களுக்கு என்ன ரிப்பேர்னு சொன்னீங்க? ரிப்பேர் எனக்கு இல்ல சார், பைக்குக்கு. ஓஹோ. அதோ இன்ஸ்பெக்டர் சார் வராரே. என்னங்க மிஸ் புலி, என்ன இங்க? ஒண்ணுமில்ல இன்ஸ்பெக்டர் சார், நம்ம டாக்டர் அம்மாவோட பைக் நின்னு போச்சு, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா, நான் பாக்குறேன். வண்டியில என்ன ட்ரபிள் டாக்டர்? சாரி சார், என்னன்னு தெரியல. just a minute. இப்போ அவர் சரி பண்ணிடுவார். அடடே, இன்ஸ்பெக்டர் கை வச்சோன்னு ஸ்டார்ட் ஆயிருச்சே. நல்ல ராசியான கை. Thank you very much. It's all right. Bye. Bye. பாத்து போங்க. பரே புலி சார். Bye. பரே சார். Oh yes. என்னங்க மிஸ்டர் புலி, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க தயவால இருக்கேன் சார். ஆமா, உங்க தியேட்டர்ல என்ன படம் ஓடுது? என்ன அப்படி கேட்டீங்க? திரும்பி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். நீங்க வர்றதா சொன்னா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன். இந்த படத்தை இது வரைக்கும் பல தடவை பார்த்துட்டேன், இன்னைக்கும் பார்க்க வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். அடாடாடாடாடா, இந்த டாக்டர் மகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னா அதுக்குள்ள இவர் வந்து கெடுத்துட்டாரே. ஆஹா, இந்த டாக்டர் அம்மா மட்டும் சினிமாவில நடிச்சு ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆடுனா அவன் துண்ட காணம் துணிய காணம்னு அலைவானுங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா தெய்வத்தை வேண்டிக்குவோம். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனீங்க, அதுக்கு இது ஒரு காணிக்கையா வச்சுக்கோங்களேன். ராமு, காணிக்கை ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. தானா வர்றது வேணான்னு சொல்லாத, வாங்கிக்கப்பா. ஒரு காலில் தான் அடிபட்டு இருக்கு, தலையில அடிபட்டு மூளையில டேமேஜ் ஆகலையா? வாங்கிக்க. சும்மா இருக்கீங்களா ராமு? எத்தனை நாளைக்குப்பா அந்த பிஞ்சு போற செருப்பை தெரு தெருவா எடுத்துட்டு தைக்கிறது? ஒரு நல்ல சோறு 4 நாளைக்கு தின்னுக்கலாம், வாங்கிக்கப்பா. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, என் கையில போடுங்க. வாங்க, கையை எடுத்துட்டா பையன் பொக்குன்னு போயிடுவான். பத்திரம் வேண்டாம், ஒரு 5 கையில வைங்க. ஏன்பா இந்த என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? என்னாச்சு? நம்மளுக்கு தாத்தா போயிட்டாளே. அழகிற நிறுத்துக்கிட்டே வாத்தான ராக்கெட்ல போயிட்டா. இல்ல மாமா, எங்களுக்கு தாத்தா செத்து போயிட்டாளே. எங்க மாமியார் செத்து போயிட்டாரு. பாத்துட்டு நிக்கிறா, பாத்துட்டு நிக்கிறா, பாத்துட்டு நிக்கிறா. என்ன தாத்தா? அம்மா செத்து எத்தனை நாள் ஆச்சு? தாத்தா செத்து 15 நாள் ஆச்சு மாமா. அடி பாவீங்களா, உங்க வீட்டுக்கு மூத்த மருமகன்னா எனக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டாம்? தாத்தா சொல்லிச்சு, என்ற சாவுக்கு நீ யார வேணாலும் கூப்பிடு, ஆனா என்ற மூத்த மருமக பொண்ணுசாமியை மாத்தான் கூப்பிடாதேன்னு சொல்லிச்சு. அட ஏன் பொண்ணுசாமி சாவு கூட வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு உன் மாமியார் கோமா அப்படின்னு பாக்கோவா? ஆனா ஒண்ணு இல்லப்பா, அது ஒரு சாதாரண விஷயம். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என் பொண்டாட்டின்னு நினைச்சு எங்க மாமியாரை கட்டி பிடிச்சு என் வாழ்க்கையிலேயே அந்த இடம் தான் கொஞ்சம் மிஸ்டேக் நடந்து போச்சு. அந்த கறிச்சட்டி கிளவி கட்டையில போற வரைக்கும் அந்த மனசுல வச்சுட்டே சேர்த்துருக்காப்பா. பொட்டி எடுத்துட்டு வா, உள்ள போலாம். எங்க உன் தங்கச்சி உள்ள கூப்பிடுற? வந்த வழியா அவனை போ சொல்லு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப வேற வழியா போ சொல்லு. இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு இருந்த ஒரே ஆதரவு எங்க ஆத்தா தான். அவளும் போய் சேர்ந்துட்டா. இப்ப நம்மளை விட்டா இவளுக்கு வேற ஆறுங்க இருக்காங்க. உனக்கு சோறு போடுறதே தெண்ட சோறு, இதுல உன் தங்கச்சி வேறையா? குத்து மதிப்பா குடும்பத்தோட திங்களான்னு பாக்குறீங்களா? அது நடக்காது. என்ன பண்ணுச்சா வேற தெரியாம பேசுற? ஒரு வயசு போனா தன்னந்தனியா விரட்டி அடிக்கிறேன்னு சொல்றியா? பாவம் இல்லையா? அது வாழ்க்கை என்ன வருது? பாக்க பாக்க இப்பதான் வந்தீங்களா? இவங்களுக்கு நீங்க தான் ரெக்கமெண்டேஷனா? ஆனா நானும் பாக்குற நாட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்களை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க. வயசுக்கு வந்த பையங்களை பத்தி கவலைப்படுறதே இல்ல. சரி, அது விடு. சரி, நீ சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன். பொட்டி எடுத்து உள்ளவா. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எனக்கு மானம் இருக்கு, மருமக இருக்கு. என் ரத்தத்துல துளி ரோசம் இருக்கிற வரைக்கும் எப்போ இந்த வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். அட நீ என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? போ, மாமன் தான் ஏதோ தெரியாம சொல்லிருச்சு. பொட்டி எடுத்து உள்ள போ. இங்க பாருங்க, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது. உங்களுக்காக வேணா என் மானமார்வாத விட்டுட்டு துளி ரோசத்தையும் விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறேன். ஆமா மாமா, குழந்தையா பொட்டியை தூக்கிட்டு உள்ள வாங்க. பொட்டி ரொம்ப காண மாதிரி பாத்துக்கோங்க. வாக்கா பாத்தியாப்பா, கோயம்புத்தூர் குசும்ப மச்சானு கூட பாக்காம பொட்டி தூக்கிட்டு வர சொன்னப்பா. அட குழந்தையா தானே, பொட்டி தூக்கிட்டு போப்பா. விட்டா நீயே தூக்கிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டு போட்டிருக்க. இது என்ன பெட்டி? பெட்டி இதுல டைமண்ட்ஸா வச்சிருக்கா? இதுல பவளமா இருக்கா? இல்ல முத்தா இருக்கா? என்ன மாப்பிளைய 10 மணிக்கே வர சொன்ன, இன்னும் காணா? வந்துட்டாங்கப்பா. வாங்க 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 மாப்பிள்ள பாத்து வாங்க உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க நீங்களா அப்படியே உட்காருங்க. மாப்பிள்ளைய தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்குள்ள நாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. இருக்காத பின்ன இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளை கிடைக்கிறதுனா கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ. வாராமோ வா உட்கார். இதுல யாரு மாப்பிள்ள நீ சொல்லு பாக்கலாம். சும்மா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கூப்பிடுங்க பாக்கணும்ல. குயிலாத்தா மயிலாத்தாவை கூட்டி வா. மாப்பிள்ள இதானுங்க எங்க பொண்ணு. பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சுமாரா இருக்கு பரவாயில்ல கட்டிக்கலாம். ஏதோ அதுக்குண்டான அழகு அவ்வளவுதானுங்க. ஆனா உங்க பர்சனாலிட்டி கம்பேர் பண்ணும் போது பொண்ணு கிட்ட நிக்க முடியாதுங்க. ஆனா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. எப்படி நீங்க ஏத்துக்கிட்டே வேணும். மயிலாத்தா இவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள. பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. நான் ஒன்னும் உனக்கு ஏப்ப சாப்பான மாப்பிள்ள பாக்குறேன். கல்யாணம் ஆகி நீங்க ரெண்டு பேரும் தெருவில் நடந்து போனீங்கன்னா அப்படியே ஜனங்கள்லாம் வாய் கொட்டணும். மயிலாத்தா இந்த சொட்டியா நீ கட்டிக்க போற உண்மையாவ சொல்ற? தானுங்க சொல்றேன். இப்பேற்பட்ட மாப்பிள்ள கிடைக்கணுமே. இந்த காலத்துல யாருக்க 10 பைசா வரதட்சணை வாங்காம தாலி கட்டுறாங்க. மாப்பிள்ள கொஞ்சம் சொட்டையா இருந்தாலும் பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்காருங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு பாக்கு வேத்திலே மாத்துவோம். நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம். நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன் குறுக்க வந்து பேசுறீங்க. இந்த காரியத்தை எல்லாம் தள்ளி போட சொல்ல வந்தது. நான் சிரமப்பட்டது உனக்கு தெரியுமா? இந்த மாப்பிள்ள கிடைக்கக்கூடிய மாப்பிள்ள நம்ம குடும்பத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? மாப்பிள்ள நீங்க இதெல்லாம் பாத்துட்டு டென்ஷன் ஆகிடாதீங்க. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு. உன் மாமன் அறிவு எடுத்த ஒரு அசிங்கமான மாப்பிள்ளை பிடிச்சிட்டு வந்திருக்கா. நீனும் கோயில் மாதிரி ஆமா ஆமா தலையாட்டு. கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு. என்னப்பா ராமு நீ ரொம்ப டென்ஷன் ஆகிறிய. நீ பிரம்மச்சாரி ஒண்டி கிட்ட கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன பாத்துறீங்க? கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அதுக்காக ஒரு கிளி மாதிரி பொண்ணு குரங்கு மாதிரி ஆளுக்கு பிடிச்சு கொடுப்பாங்களா? சொல்லு வந்து வந்து மயிலாத்தா மயிலாத்தா நானே நீயே கட்டிக்கலாம் இருக்கேன். ஆனா அப்படி சொல்லப்பா அதை ஏன் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிற? மயிலே உனக்கு சம்மதமா? பாத்தீங்களா சொல்ற எந்திரா. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன கட்டி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்ப அவரு கட்டி வைக்கிறீங்க. உன்னை எனக்கு பிடிக்கல போடா. போக மாட்டேன். தகராறு பண்ணுவேன். என்னடா தகராறு பண்றா? என்னடா தகராறு பண்றா? எப்படி தகராறு பண்றா? டேய் தட்ட வைடா. எப்படி எப்போ பாரு பாரு எப்போ பாரு பாரு. தஞ்சாவூரே கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க. எப்போ பாரு பாரு அவன் வந்துட்டே. ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ராவிக்கு நீங்க வரதா சொன்னீங்களா? நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன். என்னது இது? நாட்டு சரக்குல சீமை சரக்கு. வெளியே இருந்தா சமாதானமா இருக்கும். உள்ள போயிட்டா சண்டை வந்துடும். முதல்ல நீங்க உள்ள போங்க. உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கு. மயிலு என் குயிலு நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் வெளியிலே. உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க இத வந்துட்டேன். மயிலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக்க போறேன். நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா என் சந்தன காட்டு புது மலரே. அம்மா தூக்குது சும்மா. மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பார்வை பாரு. குட் மார்னிங். அதேதான் நான் ஹீரோ. அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி. அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற. ஊத்துறா இதுல ஊத்துறாங்க அதுல ஊத்திக்கிட்டு இருக்க. பாவி உசில மணி எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு வெகுளி பொண்ணு அப்பாவி பொண்ணு இத கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சியே கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தன. ஆமா இப்ப அது கருப்பு பறி போச்சே. ஆமா யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்டர் கூச்சல போட்டு ஊரை கூட்டாங்கப்பா. 500 ரூபா தானே நான் பணம் கொண்டு வந்தேன். என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்கிறேன். இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயின் வேணும். அவரை தானே கேட்கறது, எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவோம். தங்கம்மா போடு ஊசி போன முறிக்கு வர்ற 10 பேருக்குள்ள துணியை ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான். பொங்கும் வெண்ணிலா வீசுதே, தென்றல் வந்து இன்பமாய் பேசுதே. பேசுறேன் வாங்க. என்ன நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க? என்னது வராதவனா? அன்னைக்கு கூட அண்டா வந்து கொடுத்தனே. ஆமாப்பா, நானும் கூட மறந்து தொலைச்சிட்டேன். அண்டா ஒண்ணு தொலைக்கலையே, இதோ இங்கேயே வச்சிருக்கிறேனே. இந்தா வரங்க, இதே எடுத்துட்டு போங்க. இத நான் குடுக்கலையே. அட ராஜு, அண்டா குட்டி போட்டுருச்சா? அண்டா குட்டி போட்டுச்சா? அது எப்படிங்க? உள்ளையார் பால் குடிச்சத நாம நம்பலையா? ஆமா அது மாதிரிதான் இது. பாரு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். பாரு ஆமா ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. அட சத்து கூட ஒன்றா தாங்க வருது. ஏன்டா வச்ச குட்டி போடாதா? ஐயோ இப்படி இருந்து தெரிஞ்சா பெருசா போடாதுப்பனே. ஆமா இனிமேல் நீங்க என் கடைக்கு வராமையே போயிருவீங்களாக்கு. வர்றேன் வர்றேன். வாங்க வாங்க. போறேன் போறேன். போங்க போங்க. வர்றேன். பாரும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யப்பா. நான் பாட்டுக்கு கணக்கு போட்டிருக்கேன், நீ என்னமோ மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லங்க, லோடத்தை வெளியூர் போறேன், வர 2 நாள் ஆகும். சரி வழியில வழிப்பறி சாஸ்தியா இருக்கு. ஆமாமா யாரையும் நம்ப முடியல. இந்த செயினை வச்சு வைங்க. இதை ஏன் எங்கிட்ட குடுக்குற? உங்கள்ட்ட தான் நம்பிக்கையா இருக்கும். ஆமா அன்னைக்கு அண்டா குடுத்துட்டு போனேன், அது குட்டி குட்டி. அது ஒரு குட்டி கதையப்பா, அதத்தான் மனசுல வச்சுக்கங்கிறேன். கரெக்டா வர்றேன். வணக்கங்க. அன்னைக்கு செயின் குடுத்து போனேன்ல, அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. ஐயோ என்ன ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? ரெண்டு குட்டி போட்டுச்சா? இல்ல நீங்க செயின் குடுத்துட்டு போனீங்களா, அன்னைக்கு நைட்டே அந்த செயின் செத்து போயிடுச்சு. என்னது செயின் செத்து போச்சா? செயின் எப்படி ஆகும்? நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு அண்டாவும் குட்டியை கொடுத்தனல்ல, வாங்கிட்டு போனேன்ல, அண்டா குட்டி போடுமா? போடாது. அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன்? போடும். அப்ப அதையும் நம்புற மாதிரி இதையும் நம்ப. செயின் எப்படி ஆகும்? டேய் பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாக்க முடியாம செத்து போச்சு. இதை நான் நம்ப மாட்டேன். இது ஏமாத்திட்டேன், போலீஸுக்கு போவேன். போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத. போடா 10 பவுண்ட். என்ன தகராறு? ஐயா இவற்றை செயின் கொடுத்தேன், திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான். செயின் செத்து போச்சா? இத நல்லா கேளுங்க. இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான், அது குட்டி போட்டது. நான் ஒரு அண்டா கொடுத்தேன், அதை இவன் வாங்கி போனானா இல்லையான்னு கேளுங்க. அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? யோ அவர் சொல்றது நியாயம் தானே? அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மட்டும் வாங்கிட்டு போனல, இப்ப செயின் செத்து போச்சுன்னா அதை நம்ப வேண்டியதானே? சரி செயின் செத்து போனதாவே வச்சுக்கிறோம், அந்த செத்த செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். புதைச்ச இடத்த காமிங்க, நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன். இந்தா அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு. கரைக்கிறேன், ஒண்ணு கரைக்கிறேன்டா. பில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன். இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்டா ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும். இந்தாங்க இந்த மாச சம்பளம். வள்ளி உனக்கு நல்லா தெரியும், பொம்பளை கிட்ட நான் கை நீட்டு வாங்க மாட்டேன்னு. பாக்கெட்ல வை. என்ன மாமா எப்போ திண்ணையிலே வாசிக்கிறீங்க? இன்னைக்கு திண்ணையில, நாளைக்கு சென்னையில. அரகேட்டர் ஆக போகுது, சேட்டலைட்ல ஒளிபரப்ப போறேன். இந்த உலகமே வியக்க போகுது. உட்கார்ந்து கேளு. வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போய் கேட்டுக்கிறேன். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கேளு. உலகத்துல சரி பாக்குற நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. புரிஞ்சுக்கிறதுனால தான் கேக்குறேன். அத கொடுங்க. எதுக்கு? குடுங்க சொல்றேன். இப்படி போட்டாதான் உடையே. இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையே உடையாது. சரியான கூமுட்டை. வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா. எங்க என்னக்குது? உன்ன மாதிரி ஞானசூனியங்களுக்கெல்லாம் இது புரியாதுரா. அது மட்டும் இல்ல, இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது. ஜப்பானா? அப்ப நான் வச்ச கூட நல்ல சவுண்ட் வருமே. எங்க வாசி அத கொடுங்க. இதெல்லாம் எப்படி வாசிக்கிறது? அண்ணா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன இந்த சீதையை கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்னென்ன செஞ்சாரு? அது வந்துற நான் சொல்றேன். ஆனா மடையா இது கூட தெரியாதா? ஜனகர்வில்ல இப்படி உடைச்சு கல்யாணம் பண்ணாரு. இது கூட தெரியாம இருக்க. நான் சொன்னது சரிதானுங்க? எப்படி உடைஞ்சு? என்னங்க உடைஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கான்? பிடிக்காம எருமாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க. பிடிக்க வேண்டியது அவனை இல்லடா உன்னை. ஏண்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டேங்கிறாங்க? எதுக்குடா அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்துல கேட்ட? ஏற்கனவே அவன் பானை உடைச்சான், அவனுக்கு முன்னால இந்த கேள்வி கேக்குறியா? ஏன்னா ராம வில்ல உடைச்சான்னா அவன் லட்சுமண வில்ல உடைச்சான்னா எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊருக்குள்ளார இருக்கிறீங்க? இனிமேல் இந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடாது. இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருக்கோம். போடா. மாளிகையுமே எங்க போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிரதர், நீங்க மாளிகையுமே எங்க போறீங்க? நானும் கல்யாணம் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். ஒரே நேரத்துல ரெண்டு கல்யாணம். ஆமாங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியாது. கோச்சிக்க மாட்டீங்களே? நீங்களும் கோச்சிக்காதீங்க. நானும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது. அப்படியா? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு உங்களை பாக்குறேன். சரிங்க. நானும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு பாக்குறேன். லக்கா பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். பிரதர் நீங்க எங்க? பிரதர் நீங்க எங்க? நீங்க கல்யாணம் பண்ண போல? நீங்க கல்யாணம் பண்ண போல? நான் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். நானும் இங்க தான் கல்யாணம் பண்ண போறேன். யாரு வள்ளியவா? டேய், வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். நானும் அதே தான் சொல்றேன். வள்ளி விஷயத்துல குறுக்கிட்ட கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். இல்லடா, நான் உன்னை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நான் நினைச்ச பண்ண மொத்தம் நீ நினைக்கலாமா? டேய், வள்ளி எனக்கு தான். இல்ல, வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். வள்ளி எனக்கு தான். நான் சட்டையை பிடிப்பேன். நான் சட்டையை பிடிப்பேன். ஏன்டா தெருவுல சண்டை பிடிக்க வேண்டிய நாய்க்கு வீட்டுக்கு முன்னால வந்து சண்டை பிடிக்கிறீங்க? நான் இவட கேவலம்ங்க. உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புறா? நான் அவளை விரும்புறேன். அப்படியா? இல்லீங்க, உங்க அக்கா மக வள்ளி என்ன விரும்புது? நான் அவளை விரும்புறேன். என்னமா இதல்ல? இல்ல மாமா, இவங்க ரெண்டு பேருமே என்ன விரும்புறாங்க. நீங்க யாரை சொல்றீங்களோ அவரை தான் கட்டிக்குவேன். அதான் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இப்போ உங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சிட்டு கேட்டா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற உண்மை வெளி வராது. நான் தனியா கூட்டிட்டு போய் கேக்குறேன். கரெக்ட்ங்க, கரெக்ட். டேய் டேய் டேய். ஏண்டா ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்னும் வரல? ஏண்டா ரெண்டு பேரும் உள்ள போனாங்களே, ஏன் இன்னும் வரல? இந்த ரெண்டு பேர்ல யார கட்டிக்கிறதுன்னு மாமன் கிட்ட கேட்டேன். என்னையே கட்டிக்கேனாரு. அதான் மாமனையே கட்டிக்கிட்டேன். வாங்க போற பொண்ணையும் பொருளையும் பிரித்து கொடுக்கலாம். ஆனா வாழ போற பொண்ணை பிரித்து கொடுக்க முடியுமா? அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன். கேட்டுக்கிட்டீங்களா? புரியலையா? போயிட்டு வாங்கடா. சரா போடா. ஆமா, நான்சென்ஸ் நான்சென்ஸ். மாப்ள முத ராத்திரியில எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம இப்படி அற வாங்குவீங்க. என்னம்மா நீ? மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே, முன்ன பின்னதான் இருக்கும். அதுக்காக எப்படி அரைகிறது? சும்மா இருமா. சுருட்டை அரைஞ்சா அரைஞ்சானா? சுருக்கு எடுத்துருப்பானே, அந்த சுருட்டை எங்க யாரு? அவன் எங்களுக்கு வேண்டிய பையன், செத்து போயிட்டான். இப்ப பேயா வந்து தொல்லை கொடுக்கறான். பேயா? என்னங்க போய் கதவு திறந்து பாருங்க. என்னன்னு இது? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன போய் பாக்க சொல்ற? என் பங்காளி பட்ட சோம்பேறிக்கான், போய் பாப்பான். போட, நான் வேணா கண்ண மூடிட்டு கதவை திறக்கிறேன், நீங்க போய் பாருங்க. போட, போய் திறந்து பாருடா. போ. பின்ன இந்த வீட்டுக்குள்ள யானையா வரும்? காடுல புலி கண்டதுக்கெல்லாம் கத்தினா கண்ணை தோண்டிடுவேன். எல்லாம் இந்த ரூட்டை தாருங்க. வாப்பா. எங்க நம்ம இந்த ரூட் இல்ல அந்த பக்கம்